உங்களை வாழ்த்துகிறார்கள் வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சுகமாக்கும் சட்டம் நிறைய விழிப்புணர்வை உற்சாகத்தை ஆறுதலை சமாதானத்தை ஒன்றும் வியாதி வழியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை விசுவாசத்தை இந்த தொடர் கொடுக்கும் கொடுத்து கொண்டு வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இப்போது பரிசோதனை இரத்த பரிசோதனை அல்லது நம்முடைய சரீரத்தில் பலவிதமான பரிசோதனை செய்கிறோம் முன்னெல்லாம் நூறுகளில் இருந்த பரிசோதனை இன்றைக்கி ஆயிரங்களில் போயிடுச்சு லட்சங்களில் இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இன்னும் நான் கேள்விப்படலை பரிசோதனைகள் நம்முடைய உடலை பரிசோதிப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட வயது நாற்பது வயதுக்கு மேலே ஆண்களோ பெண்களோ உங்களை முழு உடல் பரிசோதனை செஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு என்னென்னா அப்படி செய்யவே மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி போய் செய்தால் ஏதாவது ஒரு வியாதியே அல்லது நாலு வியாதியை நம்ம தெரிஞ்சிக்க வரும் இல்லையா அது வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க ஒரு விதத்தில் அது அவங்களுக்கான சமாதானம் அவங்க அவங்களுடைய முடிவு அது நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சிலர் வருஷத்தில் ரொம்ப சரியாக போய் பரிசோதனை பண்ணிக்குவாங்க சிலது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் முன்கூட்டியே நீங்கள் முன் ஜாக்கிரதையாக இதெல்லாம் நீங்கள் கவனித்தால் நல்லது அந்த மாதிரி ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரபலமான மருத்துவர் ஒருவருடைய உரையாடலை நாங்கள்லாம் கேட்குறது வழக்கம் அவர் சொல்லுவார் இந்த செக்கப் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மருத்துவ பரிசோதனை அதுக்கு போயிடுவே போய்டாதீங்க என்பவர் ஒரு வியாதிகாரன் யார் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கிட்ட போயிட்டவெல்லாம் வியாதிக்காரன் போகாதவன் அவர் வியாதியை பற்றி தெரியப்போவதில் அவன் நிம்மதியாக இருப்பான்வார் அது விளையாட்டாக எடுத்துக்கிறதா அல்லது உண்மையாக எடுத்துக்கிறதான்றது நம்மளை பொறுத்தது தான் ஆகிய நம்முடைய வாழ்நாள் குறுகியது அடுத்தது இந்த வாழ்நாளில் சஞ்சலங்கள் நிறைந்தது அப்படின்னு தான் நாம் வேதம் மிக தெளிவாக சொல்லுது இப்போது குறுகிய வாழ்நாள் அதில் சஞ்சலம் அல்லது வருத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இது சரீரம் தான் இதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்போது இவைகள்லாம் வந்து போகும் அப்படின்னு நமக்கு தெரியணும் அதை சமாளிக்கணும் அல்லது அதில் தேவனுடைய பலத்தை கொண்டு நாம் ஜெயிக்கணும் அதில் முடங்கி நாமளே சரிந்து போயிடக்கூடாது தளர்ந்த முழங்கால்களை நிமிர்த்துங்க நம்மளை தான் நிமித்த சொல்கிறார் ராவியானவர் அது பிசகி போகாதபடிக்கு நீங்கள் நிமிர்த்திக்கங்க அப்படின்றார் நீங்கள் அப்படியே உறங்கி இருக்காதீங்க விழித்து எழும்புங்க அப்படின்றார் நம்ம தான் எழுந்திருக்கணுமா நாம் தான் அந்த முயற்சி செய்யணும் சொல்லுவாங்க சில நேரத்தில் காலில் அடிப்பட்டுட்டு ஒரு ஆப்ரேஷன் ஆன பிறகு அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க நடக்கிறதுக்கு அப்போ நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நீங்கள் தான் அந்த எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் கையை பிடிச்சிருந்தால் கூட சொல்லுவாங்க நான் உள்ளுக்குள்ளேருந்து அவர் தான் அந்த காலை தூக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை ஒரு தைரியத்தை அவருக்குள்ளேருந்து அவர் தான் வரவழைக்கணும் வாங்க அப்போ நாம் வியாதிகள் அதனால் ஏற்படுகிற பலவிதமான பின்னடைவுகள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ஒரு இருள் சூனியம் போன்ற ஒரு தோற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் இதுக்கு நடுவில் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு அவருடைய சுகமாக்கும் சட்டங்கள் மேலே விசுவாசம் வைத்து அவர் நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அவர் சுகத்தை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக நம்மால் பயன்பட முடியும் ருசித்து பாருங்கள் செய்தி இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம் கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சோழமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் கத்தராகி ஏசு கிறிஸ்துடைய நாமத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் கண்மணிகளே தோழர்களே பரிசுத்தவான்களே இந்த நாட்களில் இந்த திருமறை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் சுகமாக்கும் சட்டம் ஹீலிங் எல்லாம் ஒரு சட்டத்தின் கீழ் இருக்கிறது தேவன் நம்மை சுகப்படுத்துவதை ஒரு சட்டத்தின் கீழ் வைத்திருக்கிறார் என்பது தான் நான் பைபிளில் படித்த ஒரு செய்தி நம்ம அதை புரிந்து கொள்ளணும் இப்போ நம்ம உடலை நம்ம எடுத்துக்கொண்டால் அது ஒரு சட்டத்தின் கீழே இயங்குகிறது நம்முடைய ஒரு முட்டியை கவனிங்க அதுக்கு ஒரு வாட்டம் இருக்குது இப்படி தான் திறக்கணும் மூடணும் அதுக்கு எதிர்மறையாக நம்ம செய்ய முடியாது எல்லாம் ஒரு சட்டத்தின் கீழ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்முடைய நோய்களை நம்முடைய உடலில் இருந்து நீக்குவதற்கு தேவன் கொடுத்த சட்டத்தை நாம் கையாள வேண்டும் ஒரு மருத்துவமனைக்கு போனேன் அங்கே ஒரு அழகான போர்டு அந்த டாக்டர் உட்கார்றாரு அவருக்கு பின்னால் எழுதி வச்சிருந்தது வி ட்ரீட் காட் ஹீல்ஸ் என்று எழுதியிருந்தது எவ்வளவு உண்மை அது அதாவது வைத்தியர்கள் மருத்துவர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அந்த மருத்துவ உதவி செய்கிறோம் ஆனால் சுகத்தை கடவுள்தான் கொடுக்கிறார் என்று எழுதியிருந்தார் அதான் உண்மை உலகத்திலே சாகாவரம் பெற்றவர்கள் யாருமே கிடையாது எல்லா மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட நாளில் மறிக்க வேண்டும் என்பது பைபிளினுடைய கட்டளையாக இருக்கிறது ஆக மரணத்திற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது ஒரு டாக்டர் கிடையாது ஆனால் மரண காலத்துக்கு முன்னால் தோல்லியோ குடல்லையோ இறுதியத்திலையோ அல்லது கண்களிலோ மூளையிலோ எலும்பிலோ நமக்கு வருகிற ஒரு சிறிய வியாதியை தீர்த்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இயற்கையை உண்டாக்கி இருக்கிறார் ஒரு சாதாரண உப்பை அரிப்பு எடுக்கிற ஒரு தோல் மீது வைத்து தேய்த்தால் அல்லது உப்பு தண்ணீரை அங்கே தடவினால் சுகமடைவதை பார்க்கிறோம் எரிச்சல் நீங்குவதை பார்க்கிறோம் ஆகைய நண்பு சகோதரர்களே தேவ நமக்கு சுகத்தை இயற்கையிலே வைத்திருக்கிறார் அதை நாம் நாடலாம் அதில் தவறு இல்லை ஒருத்தர் இடத்துல வந்தார் நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் உங்களை பேஷண்ட்டாக பார்க்கறது இல்லை ஒரு மனிதனாக சகோதரனாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனால் பேஷண்ட்லாம் இந்த பக்கம் வாங்க பேஷண்ட்லாம் இந்த பக்கம் உட்காருங்க பேஷண்ட்லாம் அந்த கவுண்டருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் சபைக்குள்ளே வருதுங்கிறவங்கள நாங்கள் வந்து பேஷண்ட்டுன்னு அழைக்கிறதில்ல சபைக்குள்ளே வருகிறவர்களை சகோதர சகோதரிகள் என்று தான் நாங்கள் அழைக்கிறோம் ஒரு கால ஆஸ்பத்திரிக்கு போனா மருத்துவமனைக்கு போனா உங்களை பேஷன் நோயாளிகள் என்று அழைப்பாங்க ஒரு மருத்துவ டாக்டர் மருத்துவ மாணவியின் இடத்துல எப்பொழுது ஒரு ஆள் பேஷண்ட் ஆகிறான் நோயாளி ஆகிறான் என்று கேட்டார் அந்த மாணவியால் பதில் சொல்ல முடியல ஆனால் அந்த வகுப்பில் இருந்த ஒரு பெண் ஐயா எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு டாக்டரை சந்திக்கிறானோ அப்பொழுது அந்த மனிதன் மறைமுகமாக அந்த மருத்துவமனை டாக்டரால் பேஷண்ட் என்ற அடையாளம் குறிக்கப்படுகிறார் நீங்கள் நல்லா இருந்தாலும் நோயாக இருந்தாலும் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெயர் வந்து நோயாளி அதாவது பேஷண்ட் ஸோ வென் யூ மீட் எ டாக்டர் வேத யூஆர் சிக் ஆர் ஹேல் அண்ட் ஹெல்த்தி யுஆர் ஸ்டாம்ட் ஆஸ் எ பேஷண்ட் எவ்வளோ உண்மை அது சகோதரிகளே இந்த உலகத்தில் பெரிய குறை சாப்பாடு தான் அந்த சாப்பாடு நமக்கு சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் சரி நம்ம சாப்பாடு இல்லை அப்படி இருந்தால் கூட நாம் தேவண்டி பிள்ளைகளாக இருந்தால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் ரோமருக்கு எழுதிய நிருபம் பதினாலாம் அதிகாரம் ஏழு முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனியங்கள் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை அப்போ இந்த வசனத்தில் என்ன தெரியுதுன்னா உலகத்திற்கு எந்த ஒரு மனுஷனும் எப்போது வாழப்போகிறதும் கிடையாது உலகத்திற்கு எல்லா மனுஷரும் எப்போதும் இருக்கப்போவதும் கிடையாது வாழ்வதும் சாவதும் நமக்கென்று நாம் இல்லை அது இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்று தான் அது தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு எல்லையாக இருக்கிறது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதாமுக்கு சொன்னார் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகவே மரணம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்பொழுது ரோமர் பதினாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பக்கம் கவனிங்கள் நாம் பிழைத்தாலும் கத்திருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கத்திருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் கத்தருடையவர்களாக இருக்கிறோம் இதாங்க அந்த சுகமாக்கும் சட்டம் நீங்கள் வெறும் டாக்டரை நம்பி மருந்தை நம்பி வாழ்ந்தீங்கன்னா முடிவில் வருத்தம் தான் இருக்கும் வேதனை தான் இருக்கும் நஷ்டம் தான் இருக்கும் வலி தான் இருக்கும் அவமானங்கள் தான் இருக்கும் சோர்வு உண்டாகவும் நம்பிக்கையெல்லாம் போயிடுவோம் கண்ணு திறந்து பார்க்க முடியாத ஒரு மனிதனாக நாம் சோர்ந்து போய்விடுவோம் நல்லா பாருங்கள் இந்த வசனத்தை நாம் பிழைத்தாலும் கற்றுக்கண்டு பிழைக்கிறோம் சுகமானால் கற்றுக்கண்டு சுகமாகிறோம் நாம் மறித்தாலும் கத்திர்கண்டு மறிக்கிறோம் ஆம் அவருடைய வார்த்தையின்படி நான் மண்ணுக்கு திரும்புகிறேன் ஆகையால் நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் கத்தருடையவர்களாக இருக்கிறோம் இந்த சின்சியரான இந்த போதனையே இந்த அடிப்படையான இந்த போதனையே உன்னுடைய உள் மனதிலே நீங்கள் வாங்கி கொண்டால் சுகமாக்கும் சட்டம் உங்களுக்கு வெளியே எவ்வளோ பெரிதான ஒரு சுகமாக்கும் சட்டம் உங்களுக்கு எவ்வளோ பெரிதான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள் சுகமாக சட்டம் தேவனுடைய வார்த்தையாகி ஏசு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது ஒன்பதாவது வசனம் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் சகோதரில் இந்த சுகமாக சட்டம் இருக்க இயேசு கிறிஸ்தான் அவர் அந்த இயேசுவின் மூலமாகத்தான் மனிதர்களை தேவன் சுகமாக்குகிறார் ஆகவே நாம் மறித்தாலும் பிழைத்தாலும் நமக்காக இயேசு மறித்தோர்ந்து எழுந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மறித்து எழுந்து பிழைத்திருக்கிறார் அதனால் எனக்கு வியாதி இருக்கலாம் எனக்கு வலி இருக்கலாம் ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னோடு இருக்கிற ஆண்டவர் நான் உனக்கு ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஐ ஹாவ் அ லார்ட் ஹூ டயட் அண்ட் ரைஸ்ட் அண்ட் ஹீ ரூல்ஸ் மீ இதான் அந்த சுகமாக்கும் சட்டம் இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் வந்துவிட வேண்டும் மார்க் எழுதிய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கம் முதல் வசனம் சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் கப்பர்நாகமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமிடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அப்பொழுது நாலு பேர் ஒரு காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாத காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் சகோதரர்களே இந்த இடத்துல திமிர்வாதக்காரன் இன்றைக்கு தமிழில் நம்ம அந்த மாதிரி ஒரு சொல் உபயோகத்தை பயன்படுத்துவதில்லை திமிர் என்றால் அர்த்தம் நமக்கு தெரியும் வாதம் என்றால் நமக்கு அர்த்தம் தெரியும் காரன் என்றால் அது மனிதனை குறிக்கிறது வாதம் என்றால் ஒரு நோய் இந்த இடத்துல திமிர் என்ற அந்த இடத்துல உடலானது செயலற்று போய்விட்டது மூலமொழியில் பெராலட்டிக் இப்போல்லாம் நம்ம அதை இளம் பிள்ளை வாதம் அதாவது உடலில் உள்ள ஒரு பகுதி ஒரு கை கால் விளங்காமல் போயிடும் கையை நம்ம தூக்கினோம் போத்தின் கீழே விழுந்துடும் அந்த ஒரு காலால் எழுந்து நிற்க முடியாது அந்த பக்கம் திரும்ப முடியாது நம்ம வீட்டில் ஒரு தாயை தகப்பனும் ஒரு வயதானவர் அப்படி இருக்கலாம் நாம் தான் கையில் ஏந்தி செல்லணும் ஆனால் அவருக்கு ஒரு கை ஒரு கால் வேலை செய்யலாம் சில பேர் இருக்காங்க ரெண்டு காலம் விழுந்திருக்கோம் ரெண்டு கையும் விழுந்திருக்கோம் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரியும் இருக்குது இதை தான் இங்கே திமிர்வாதக்காரன் என்று நாம் படித்தோம் இப்படிப்பட்ட ஒரு நோயாளி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அவரை ஒரு கட்டிலில் வச்சிருந்தாங்க இயேசு உண்டை தூக்கி கொண்டு வந்தாங்க ஆனால் இயேசு உள்ளே உட்கார்ந்து போதித்து கொண்டிருக்கிறார் சுற்றி சுற்றி பார்த்தாங்க அந்த வீட்டை வழியே இல்லை அவருடைய நண்பர்கள் என்ன செய்தாங்க அந்த வீட்டினுடைய ஓடு தகடுகளை அகற்றினார்கள் அந்த ஓடெல்லாம் நீக்கின பிறகு அந்த திறப்பின் வழியாக கட்லோடு அந்த நான்கு முனையும் கட்டப்பட்ட அந்த கட்டிலை இயேசு உட்கார்ந்து இடத்துக்கு நேராக இறக்கினார்கள் இந்த ஆவேசமான செயல் இந்த நிகழ்ச்சி இயேசு மட்டுமல்ல அங்கு உட்கார்ந்திருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியும் ஆத்திரத்தையும் கொடுத்தது எவ்வளோ பெரிதான ஒரு நம்பிக்கை அது காட்டியது அந்த கூரையிலிருந்து இயேசு ஒண்டை வருகிற அந்த நீளம் கயிறு அவளுடைய மகா உறுதியான நம்பிக்கையை காட்டக்கூடியதாக இருந்தது சில சமயங்களில் ஒரு பத்தடி ஆழத்தில் இருக்கவங்கள தூக்கி தூக்குவதற்கு ஏதாவது ஒரு கயிறை போட்டால் அந்த கயிறு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அந்த மாதிரி உறுதியாக அந்த கயிறை அவர்கள் கீழே இறக்கினார்கள் இயேசு அதை பார்த்தார் அந்த நம்பிக்கையை அவர் பார்த்தார் அவர்கள் இயேசு நேரத்தில் காண்பித்த அந்த விசுவாசம் அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியது ஏனென்றால் பைபிளில் நம்ம படிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் எப்ரவரி பதினோரா அதிகாரம் ஆறாவது வசனம் தேவன் விசுவாசிகளின் தேவனாக இருக்கிறார் காட் இஸ் அ காட் ஆஃப் ஃபேத் விசுவாசம் கேள்வினால் வருகிறது கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அபிரதாம் தேவனை விசுவாசித்தான் அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆதி அவன் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆக விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியும் வியாதிகளை சுகமடைய முடியும் இயேசனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க முடியும் அன்பான சகோதரனே சகோதரியே கண்மணிகளே தோழர்களே நீங்கள் வியாதியில் சலிப்புற்று கண்ணீரோடு எல்லா பணத்தையும் செலவு செய்து இதற்கு மேலே இல்லை என்ற நிலையில் ஒரு கால் மருத்துவமனையிலேருந்து எங்கள் வீட்டுக்கே வந்துட்டுருக்கலாம் சில நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் இப்படி சொல்கிறாங்க டாக்டருங்க சொல்கிறாங்க ஒரு மூணு மாதம் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க அவர் இருக்க போகிறது அவ்வளோதான் கோவப்படுத்தாதீங்க அவரை அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க அது மாதிரி நாள் குறித்து அனுப்புகிறாங்க சௌதலே இந்த திமிர்வாதக்காரன் அந்த உடல் முழுவதும் செயல் இழந்து போன அந்த மனிதனை இயேசுண்டை இறக்கிய போது அவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் அதுபோல் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு படுக்கையில் இருந்தாலும் இயேசு ஒன்றை திரும்புங்கள் உங்கள் மனதால் திரும்புங்கள் உங்கள் ஜபத்தின் மூலமாக அவரிடத்தில் வாருங்கள் ஆண்டவரே என்னை லட்சியம் என்று கதருங்கள் அவர் சுகமாக்கும் சட்டமாய் உங்களை சுஸ்தப்படுத்த இருக்கிறார் யாத்திரையாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் எண்பத்தி ஒன்பதாவது பக்கம் நீ உன் தேவராகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒன்று அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து இரண்டு அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து மூன்று அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான்கு நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் ஆறு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் இந்த ஒரு வசனத்தில் தேவன் நமக்கு சுகமாக்கும் பரிகாரியாக இகோவா ராஃபா முற்றிலுமான சுகத்தை கொடுக்கிறவராக எப்படி செயல்படுகிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் முதலாவது கர்த்தரின் சத்தத்தை கேளுங்கள் இரண்டு மனம் திரும்பி அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யுங்கள் மூன்று அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள் நான்கு அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐந்து அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்கிறார் சகோதரர்களே இந்த பகுதியானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ நினைவூட்டுதலாக இந்த வார்த்தையை சொல்கிறார் காரணம் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எகிப்தில் வாழ்ந்த காலத்தில் ஏறக்குறைய நானூற்றி முப்பது ஆண்டுகள் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த வியாதிகளை கவனித்தார்கள் கொடுமையான எல்லாம் கவனித்தாங்க அதனால் அந்த வியாதிகள் அவர்களுக்கு பயமுறுத்தலாக இருந்தது இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நம்மளோட ஒரு மோசமான ஆளை பார்த்தா நம்ம கொஞ்சம் பரவாயில்லையே நம்ம நினைப்போம் ஒரு ஆக்சிடெண்ட் வார்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நம்ம எவ்வளோ மேலுன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இசைவிலர்களுக்கு சொல்லுகிறார் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை கூட நான் உங்களுக்கு மேலே வரப்பண்ணேன் தடுப்பேன் அந்த வியாதிகளை உங்களை நான் சுகமாக்குவேன் என்று சொல்கிறார் சகோதரர்களே தேவ நம்முடைய வியாதியை சுகமாக்குவதற்கான ஒரு மருந்தாக நாம் குடிக்கும் தண்ணீரையும் நாம் சாப்பிடும் சாப்பாட்டையும் ஆசிர்வதிக்கிறார் யாத்திரையாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் உங்கள் தேவனாகிய கத்திரையே சேவிக்க கடவீர்கள் கவனிங்கள் பேனால் அடிக்கொள்ளிடுங்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இதுவும் இஸ்ரோவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஆனால் நாம் இதை பயன்படுத்தலாம் காரணம் என்னென்னா தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் சொகு எப்படி கொடுக்கிறார் என்று இங்கே கவனித்தோம் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதித்து உன்னுள்ள வியாதியை விலக்குவேன் என்று சொல்கிறார் இப்போ பெருவாரியாக நமக்கு வருகிற வியாதி தண்ணீர் மூலமாகவும் உணவு மூலமாக தான் வருது எந்த ஒரு வியாதியும் நீங்கள் எடுத்துங்க இன்டேக் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோமே அந்த தண்ணி அந்த உணவு தான் இது காரணம் இன்றைக்கி கேன்சராக இருந்தாலும் சரி ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி கொழுப்பு காரணம்னு சொல்கிறாங்க ரசாயன பொருள்களால் நம்ம கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க ஆக நம்ம உடலுக்குள் செல்கிறவைகள் தான் நமக்கு வியாதியை கொண்டாடுது இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் வாய்க்குள் போகிற உணவையும் உன் வாய்க்குள் போகிற தண்ணீரையும் நான் ஆசிர்வதிப்பேன் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட முடியும் உதாரணமாக ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்தில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லும்போது எந்த சூழ்நிலையிலே அதை அவர் சொல்கிறார் என்று கவனியுங்கள் யாத்ரம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது அதனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது இப்போ இந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியல உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார் உன் உணவை நான் ஆசிர்வதிப்பேன் சொன்னார் இப்பொழுது பாருங்கள் இருபத்தைந்தாம் வசனம் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து இந்த வசனத்தில் நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னா தண்ணீரை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் அந்த மாறாவின் தண்ணீர் கசப்பாகவும் குடித்தவர்கள் மரணத்துக்கு ஏதுவாகவும் இருந்தது இட் இஸ் பிட்டர் அண்ட் டெட்லி இப்பொழுது அந்த தண்ணீரை ஒரு மரத்தை கொண்டு சுகமாக்கினார் அது இனிப்பான தண்ணீராகவும் சுகமாக சுகத்தை கொடுக்கும் தண்ணீராகவும் மாறியது இந்த வசனத்தை இப்பொழுது யாத்திரையாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்த்தால் நான் உன் தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசிர்வதித்து உன்னில் இருக்கிற வியாதியை விலக்குவேன் என்று சொன்னார் அப்படியானால் நீங்கள் உண்ணும் உங்கள் உணவு நீங்கள் குடிக்கும் உங்கள் தண்ணீரை தேவன் அருமருந்தாக மாற்ற வல்லவர் சுகமாக்கிக் கொள்ள சட்டமாக மாற்றக்கூடியவர் தான் கிறித்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு முறையும் உணவை உட்கொள்ளும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் அதற்காக ஜெபம் செய்து ஆண்டு வரை இதை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம் ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது உணவு அதிகமாக பெருக வேண்டும் என்று நாம் கேட்பதில்லை we are நாட் praying ஃபார் அவர் ஃபுட் டு enlarge or டு பிகம் மோர் வி ஆர் ஆஸ்கிங் God டு remove the கர்ஸ் அந்த உணவின் மீது தண்ணீரின் மீது உள்ள சாபங்களை நீக்கி நோய்களை சுகமாக்க வேண்டும் நாம் புசித்தாலும் குடித்தாலும் நாம் தேவனுடையவர்களாயிருக்கிறோம் நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் தேவனுடையவர்களாயிருக்கிறோம் கிறிஸ்துவானவர் மறித்தும் பிழைத்தும் எழுந்தும் நம் மீது ஆண்டவராக இருக்கிறார் ஆக இந்த சுகமாக்கும் சட்டம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் இப்பொழுதே செயல்படும் நம்புங்கள் விசுவாசியுங்கள் கத்திடத்திலே திரும்புங்கள் பிரார்த்தனை செய்வோம் மகா எங்கள் அன்பான தகப்பனே உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீர் இதோ இதோது ஜனத்துக்கு சுகமாக்கும் சட்டம் அவள் குடிக்கும் தண்ணீரிலும் அப்பத்திலும் இருக்க வேண்டும் என்று நான் செபைக்கிறேன் ஜனங்கள் அற்புதமான சுகம் அடைய வேண்டும் என்று செபைக்கிறேன் அவள் படுத்து கிடக்கிற படுக்கையிலிருந்து எழுந்து கத்திரனு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாக உமது மக்களுக்கு துள்ளி எழும் விசுவாசத்தை கட்டளையிட வேண்டும் என்று செபைக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை பரிசுத்த பரிசுத்திறந்தைகள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரும் இச்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமறை நேர நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நேர்களே சுகமாக்கும் சட்டம் என்ற இந்த தொடர் மிக சிறப்பாக ஒளிபரப்பாக கொண்டு வருகிறது அநேகர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நீங்களும் இந்த வசனங்களால் தொடப்பட்டிருக்கிறானால் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் அல்லது பின்வரும் தொலைபேசியின் வழியாக எங்களோடு உங்களுடைய விசுவாச அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் நேயர்களே நம்முடைய தேவன் சுகமாக்க வல்லவர் அவர் தன்னை இஸ்ரேவலிற்கு அறிமுகப்படுத்தின போது நானே உன் பரிகாரியான கத்தல் என்று சொன்னார் பரிகாரி என்று சொன்னால் பிசிஷியன் அதாவது மருத்துவர் அது மட்டுமல்ல அவர் வியாதி படுக்கையை மாற்றி போடக்கூடியவர் இஸ்ரேலுக்கு வாக்கு கொடுத்தார் எகிப்தியருக்கு வந்த வாதைகள் உன்னை அணுகாது இல்லைங்களா நம்முடைய தேவன் வாக்கு கொடுப்பது மட்டுமல்ல வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறார் யாருக்கு அவர் சுகம் கொடுக்கிறார் எந்தெந்த வழியில் சுக கொடுக்கிறார் என்பதை தான் சுகமாக்கும் சட்டம் வாயிலாக இன்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நேரில் இந்த நாளிலே அநேக வியாதிகள் மரணத்திலே கொண்டு போய் முடிகிறது மனிதன் எவ்வளவு மருந்துகள் கண்டுபிடித்தாலும் மரணத்தை மட்டும் தடுக்கவே முடியாது இது ஏன் இப்படி நடக்கிறது என்பதை தான் இந்த நாளிலே நாம் செய்தின் வழியாக படித்தோம் இன்னும் நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் யோபு பதினான்காம் அதிகாரம் முதல் வசனம் கூறும் கருத்து என்ன கேள்வி மீண்டும் சொல்லுகிறேன் முதலாவதை எழுதி கொள்ளுங்கள் அந்த வசனத்தை போய் படிங்க கேட்ட செய்தியை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சரியான பதிலை உடனே எழுதுங்க யோபு பதினான்காம் அதிகாரம் முதல் வசனம் கூறும் கருத்து என்ன எழுதி கொண்டீர்களா நிச்சயமாக நீங்கள் சரியான பதிலை எழுதி பரிசு பெறுவீங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு அந்த முயற்சி எடுங்கள் இன்டர்நெட் வைத்திருப்பவர்கள் பைபிள் அவர் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தில் நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்கலாம் அது மட்டுமல்ல உங்களிடத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குமானால் பைபிள் அவர் டிவி ஆப் இதை டவுன்லோட் செய்து இருபத்தி நான்கு மணி நேரமும் திருமற என்ற நிகழ்ச்சியை சுற்றி சுற்றி மாறி மாறி பார்த்து கொண்டே இருக்கலாம் பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் தேவ கருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நாம் சந்திக்கும் வரை இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் உமகோ பாலவர் யா வானத்திலும் பூமியிலும் உமகோ பாலவர் யா